வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம இண்டிடாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லார் மனதிலேயும் வந்து ஒரு எண்ணம் இன்னைக்கு என்னமோ நிலச்சி நின்றுச்சு என்னென்னா இந்த தியானம் தவம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நொடிப்பொழுதில் அப்படியே வந்து பிறவா நிலை அப்படிங்கிறத வாய்க்கை பெற்றோம் இல்லை இந்த பிறவையிலேயே இதுலேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து மனசில் அப்படியே ஆழமாக ஊனி பதிஞ்சு நின்றுச்சு நிறைய பேர் வந்து ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும் ஆன்மானா என்ன இறைநிலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த தியானம் தவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம சராசரி வாழ்வில் வந்து நான் நிம்மதியாக வாழ்வதற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் விடுவிட்டு வெளி வருவதற்கு இந்த தியானம் தவம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோ நிலையில் இருக்கிறீங்க இது இது ஒரு தவறான ஒரு புரிதல் அந்த தியானமோ இல்லை தவமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்க்காமையே போயிடும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதன் ஒரு சரியான புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால இப்போது நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க இல்லையா பத்தாவது பன்னெண்டாவது ஒரு டிகிரி வரைக்கும் முடிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க ரிஸெல்லாம் போக வேண்டாம் ஒரு டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க இல்லை ஒரு பன்னெண்டாவது படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே அப்போது ஒரு எல்கேஜியிலருந்து நான் பன்னெண்டாவது வர்றேன் அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு வரையறை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல முதல்ல ஆண்ணான்னு எப்படி கற்றுக்கணும் அப்புறம் ஆவண்ணான்னு எப்படி கற்றுக்கணும் அப்புறம் ஈண்ணா ஈ இப்படி போகணும்ல அப்போ அது போடுறதுக்கு இப்படி தான் வடிவம் இப்படி தான் போடணும் இதுதான் எழுத்து அப்புறம் மெய் உயிர் உயிர் மெய் இப்படியெல்லாம் போகுது இல்லை இப்போ இதுக்கு ஒரு அட்டவணை இருக்குது இப்படி தான் இப்படி படித்தா தான் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அடிப்படையான அட்டவணை எல்லாத்தையுமே விட்டுறீங்க இது எல்லாத்தையுமே விட்டு போட்டு நேரம் நம்ம போய் கொஞ்ச நஞ்சம் இல்லை பத்தாவது பன்னெண்டாவது இல்லை நேரம் நம்ம போய் பிஹெச்சிடி டாக்டரேட்டில் தான் போய் உட்காருவோம் முனைவர் பட்டத்துக்கு தான் போய் உட்காருவேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க இது ஒரு காலும் நடக்கவே நடக்காது சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த செய்தியெல்லாம் படிப்பதற்கு நம்ம பள்ளிக்கூடம்னு ஒன்று போகணும் இல்லையா அந்த பள்ளிக்கூடம் எது தெரியுங்களா இந்த தியானம் தவம் அப்படிங்கிறெல்லாம் கைகூடுவதற்கு அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இடத்துல பள்ளிக்கூடம் இந்த அன்பே நம்மளுடைய மனசில் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி போய் உங்களுக்கு தியானமும் தவமும் கைகூடும் நீங்கள் ஓராயிரம் வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை எத்தனாயிரம் போய் ஒரு சொற்பொழிவு கேட்டாலும் சரி இல்லை ஒரு குருக்கிட்ட போய் நின்று தீட்சை வாங்கினாலும் சரி அதெல்லாம் ஒன்றுத்துக்குமே பயனாகாது ஏன் என் உள்ளுற அன்பு அப்படிங்கிறது இல்லை என் உள்ளுரையே ஒன்று நான் சட்டியிலேயே இல்லை அகப்பில் எப்படி வரும் என்னுள்ளேயே இல்லாத அன்பு பிற உயிர் மேலேயோ என்னென்னே தெரியாத ஒரு இறை மேலேயோ எப்படி வரும் அட்லீஸ்ட் என் புருஷன் மேலே பொண்டாட்டி மேலே புள்ள மேலே உற்றார் சுற்றத்தின் மேலே அன்பு வைக்கிறேன் அது அவங்களாவது கண்ணு முன்னாடி தெரியுறாங்க இது இருக்கான்னே தெரியல ஆனால் இருக்குன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க தெரியுங்களா அது இருக்கான்னே தெரியாது ஒன்று மேலே நீங்கள் எப்படி அவர் அர்ப்பணிப்போடு நீங்கள் ஈடுபாடோடு உங்களால் இருக்க முடியும் அப்போது உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னா கண்ணுக்கு தெரியாதது புலப்படாதது புலன்களுக்கு உட்படாதது ஆனால் அது இருக்குது எல்லாத்தையும் ஆட்டி வைக்கப்படுது அது ஒன்று இருக்குன்னே தெரியல நான் ஒரு பிரச்சனைக்குள்ளே போனாலும் நான் அது மேலே நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு அன்பு இல்லாமல் அர்ப்பணிப்பு இல்லாமல் உங்களுக்கு எப்படி அந்த இல்லாத ஒரு பொருள் மேலே உங்களுக்கு ஒரு ஒரு பிடிப்பு வரும் அது போய் உங்களால் கலக்க முடியும் அப்போ பள்ளிக்கூடத்துக்கே இன்னும் நம்ம போகல ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நான் போய் முனைவர் பட்டம் வாங்க போகிறேன் அப்படிங்கிறோம் இது ஒரு தவறான புரிதல்ங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு அந்த அட்டவனையும் முதல்ல தொலைச்சிட்டீங்க அதுவே தப்பு ரெண்டாவது பள்ளிக்கூடத்துக்கே போகலை இது ரெண்டாவது தப்பு அன்பே இல்லை அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இறைவனை எப்படி இது பண்ணுறான் அவன் அவனருளாலே அவன் தாள் மாணிக்க மாணிக்கவாசகர் பெருமான் அப்போது அவனை வணங்குவதற்கே அவன் அவன்தான் உதவி செஞ்சான் எப்படி அன்பிற்கு உண்டானவன் இறைவன் அப்படின்னு அப்போ அந்த அன்பு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அடைய முடியும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்க குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பாட்டு பாடுறார் பாருங்கள் வாழால் அறுத்து நீ வாழ் கொண்ட அறுத்தினாலும் சரி போய் எப்படின்னா நான் சரி ஒரு ரெண்டு லைனை சொல்லிடுறேன் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் அப்படின்னு ஒரு மருத்துவர் நமக்கு ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல கத்தி கொண்டு வந்து கீறி உள்ளெல்லாம் அறுத்து முடித்து இன்றைக்கி வந்து நம்ம தையல் போடுற கம்மு போட்டு ஒட்டிக்கிறோம் அந்த காலத்தில் என்ன அந்த தோல் ஒட்டணும் அப்படின்னு சொன்னால் கம்பியை பழுக்க காய்ச்சி சூடு போடுவாங்க அப்போ தோல் ஒட்டிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுனாலும் கூட நமக்கு துன்பம் நேருது இல்லையா இதுவோலாம் பண்ணுனாலும் கூட ஒரு நோயாளிக்கு மருத்துவன் மேலே அன்பு தான் இருக்குமா அந்த மருத்துவனை பார்த்து வெறுப்பு வராதான் ஏன் என்னை காப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த துன்பம் என வந்து எனக்கு நேர்ந்தாலும் அது என்னுடைய நலனிற்காக அப்படின்னு எடுத்துக்கிறது தான் வந்து அந்த நோயாளியினுடையதான் இருக்குமா மருத்துவன் மேலே கோபமே வராதா அதுபோல் இது ஒரு மயக்கம்தான் அதுபோல் மயக்கத்தால் சரிங்களா எந்த மயக்கத்தால் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றின் மீது ஏற்படக்கூடிய மயக்கத்தால் மயக்கத்தால் மீளா துயர்தரினும் நீ எனக்கு வந்து இந்த உலக விஷயங்கள் எல்லாம் காட்டி ஆசையை ஊட்டி மயக்கத்தை உண்டு பண்ணி எனக்கு ஏகப்பட்ட துன்பத்தை நீ தந்தாலும் மயக்கத்தால் மீளா துயர் தறினும் விந்துவக்கோட்டு அம்மா திருவிந்துவக்கோட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பெருமானை பெருமாட்டியாக நினச்சி பாடுறார் குலசேகரன் ஆழ்வார் சரிங்களா விந்துவக்கோட்டு அம்மா நீ ஆளாக உனது அருளே பார்ப்பன் அடியனே நீ தான் எனக்கு துன்பம் தர்றேனே எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு தான் அன்பு இருக்குது நீ என்ன பண்ணினேனானா நான் உன்னை விட்டு போகிறதா இல்லை எப்படி அந்த நோயாளி மருத்துவன் மீது கோபப்படாமல் அவனை அண்டியே இருந்து அவனை விட்டு பிரியாமல் அது அதுபோல் உன்னால தான் எனக்கு துன்பம் வருதுனால எனக்கு பரவாயில்ல அது என்னுடைய நலனுக்காகத்தான் எடுத்துக்கிட்டு நான் உன் தான் அன்போடு இருப்பேன் நான் உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் இந்த அர்ப்பணிப்பு உங்கள் இருக்கான்னு நீங்கள் முதல்ல யோசிங்க இந்த அர்ப்பணிப்பு முதல்ல எப்படி வரும் இந்த அன்பு முதல்ல உங்களுக்கு எப்படி வரும் உங்கள் குடும்பத்துக்குள்ள முதல்ல வரணும் உங்கள் மேலே முதல்ல வரணும் எதுக்கு இந்த பிறப்பை இந்த உடம்பை எடுத்தணும் இதுவே அவுட்டு ஃபஸ்ட்டு விஷயமே அவுட்டு உங்கள் கிட்டே ஏன் இந்த உடம்பு எடுத்தேன் ஏன் இந்த பிறப்பெடுத்தேன் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கேன் இவ் உங்கள் மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே வெறுப்ப இது அன்பை காட்டுவீங்க வெறுப்பே தான் நீங்களாவே ஒரு சொரு வெறுப்பின் சொரூபமாக இருக்கும் பொழுது அன்பு எங்கே வரும் ஸோ அதனால் உங்கள் மேலே ஒரு காதல் இருக்கணும் உங்கள் மேலே ஒரு விருப்பு விருப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கணும் வெறுப்பு இருக்கக்கூடாது விருப்பு அப்படி இருக்கணும் அப்போ இது இருந்தால் தான் ஆஹா ஆ ஓகே இறை இறையருள் எனக்கு இந்த ஒரு திடகாத்திரமான உடலை தந்துள்ளது இறையருள் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் என்னை வந்து ஆட்டுவிக்குது அப்போ இறையருள் இதை எனக்கு தந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதற்கு ஒரு காரணம் இருக்கும் இந்த கா அந்த என்ன இருக்கோ அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு அதனோடு நான் வந்து பயணிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இது இருக்கும் நான் நல்லா தான் ஏன் இருக்கேன் இறையருள் எனக்கு தந்தது இறை தந்ததில் ஒரு காலும் அதில் குறை இருக்காது அப்போ நான் இப்படி தான் அப்படின்னு சொன்னேன் இறையொருள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தந்திருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அந்த அக்செப்டன்ஸ் வரணும் அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அன்புன்னு ஏற்படும் வெறுப்பு உங்கள்கிட்டருந்து முழுக்க விலகி போயிடும் இந்த அன்பு அடுத்தவர்கள் மேலேயும் நம்ம காட்ட ஆரம்பிப்போம் நான் இப்படி தான் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மாறலாம் என்ன மாறலாம் பச்சிலிருந்து மாறி இறையொருள் போய் கலப்பதற்குண்டான வழிபாதை போகும்பொழுது அதற்கு மாறலாம் இந்த உலக விஷயத்தோட நம்ம ஈடுபாடு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அன்பு வந்துருச்சு இது எதனால் வந்தது இறையொருள் நாள் வந்தது அப்போ இறைவன் அப்படிங்கிற ஒருத்தருக்கான் அப்போ அவனை நாடுவதே சால சேர்ந்தது அதற்குண்டான வழி என்னென்னு தேட ஆரம்பிப்போம் இந்த அன்பு இறை மேலே கலக்கும் இந்த அன்பு உற்றார் சுற்றத்தோடும் கலக்கும் நான் இப்படி தான் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இறையருள் எனக்கு இது காரண காரணத்துக்காக தான் கொடுத்துருக்குது எனக்கு புரியலேன்னாலும் புரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு புரியல பட் ஓகே அப்படிங்கிற நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் இதே ஒரு எண்ணம் பிறரை பார்க்கும் தோணும் ஓ அவங்க அப்படி தானா என் வீட்டுக்காரரு கொஞ்சம் மூர்க்கத்தனமான ஒரு ஆள் தான் அப்பப்போ நீ அடிச்சு போடுறாரு திட்டிடுறாரு சரி அவர் அப்படி தான் வீட்டுக்காரம்மாவா சொன்னால் அந்தம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்காரி அது ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க சரி ஆனால் நல்ல பண்ண அது அப்படி தான் அவர் அப்படி தான் பிள்ளைகளா சொல்கிறது கேட்குறது ஒரு வகையான பிள்ளை சொல்கிறது கேட்கறது ஒரு வகையான பிள்ளை தாய் தந்தையராகட்டும் மாமனார் மாயமாரியாகட்டும் உற்றார் சுற்றமா அவரவர் அப்படியே இறையருள் இதை கொடுத்ததற்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது உண்டு இந்த ஒரு புரிதல் வந்துடுச்சுன்னா அங்கே வெறுப்பே இல்லை அந்த இடத்துல அன்பு மட்டும்தான் இருக்கும் அன்புன்னு ஒன்று வந்துடுச்சு நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள காலை வச்சிட்டீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இருக்கா இப்படி ஒரு மனோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அன்பே இல்லாத ஒருத்தன் போய் குகையில் உட்காந்து தவம் செய்தும் என்ன பையன் அப்படிங்கிறாரு புத்தர் அதற்கு ஒரு பாடு பாருங்கள் கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இல்லை மேலா துயர்கடலில் உயிரெல்லாம் வீழ்ந்து மூழ்கையில் தொண்ணு பெருசாக விளக்கம் சொல்கிற அளவுக்கு கஷ்டமாக ஒன்றும் கிடையாது மேலா துயர்கடலில் உயிரெல்லாம் வீழ்ந்து மூழ்கையிலே பாழாங்குகை தேடி செய்யும் தடம் தவம் பாவமாகும் அவர் அப்போ அன்பே இல்லாத இடத்துல சும்மா கோய்கல் போய் உட்காந்து தானமோ தவமோ செஞ்சு என்ன இருக்க போகுது ஒன்றுமே இல்லை அப்போது என் வீட்டுக்காரர் என் குழந்தைங்கிட்ட என்ன சொல்லுது என் மனைவியும் பிள்ளைங்களாம் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அதை காது கொடுத்து முதல்ல கேட்டுட்டு அதற்குண்டானதை சொல்லணும்னா சொல்லணுன்னா சொல்லணும் அது எப்படி அன்போடு பக்குவத்தோடு பொறுமை கலந்து சொல்லணும் இந்த நிலையே நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அடிப்படையான அற்பமான ஒன்றே நம்மளால் ஜெயிக்க முடியல இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது ஜெயிப்போன்னு எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்க போகிறோம் எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால் முடியும் அப்போ அன்புங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் சரிங்களா அந்த அன்பு எப்படி இருக்கணும் முதல்ல நம்மகிட்ட வரணும் அந்த நம்மகிட்ட வர்றதுக்கு உண்டான புரிதல் அப்படிங்கிறத நம்மகிட்ட வந்துடுச்சுன்னா அதை தானாகவே பிறார் மீது காட்டுவோம் இந்த அன்பு வந்து பெ பெருகி பெருசாக இருக்க ஆரம்பிக்கும் குறை சொல்ல மாட்டோம் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கண்டுபிடிக்க மாட்டோம் அவர்கள் குறை கூறினாலும் இருந்து அவர்களுக்கு அன்பு மட்டும்தான் போகும் இந்த ஒரு நிலைக்கு வருவோம் இந்த ஒரு நிலை பெருசாகும் பொழுது அது இறையோடு தானாக போய் கலந்துரும் இதுதான் வந்து முதல் அடிப்படை அடிப்படையே இவ்வளோ தான் இதுதான் முதல் அடிப்படை பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே இப்போ தான் காலே எடுத்து வைக்கிறீங்க இதுக்கப்புறந்தான் சிலபஸ் இருக்குது என்னது அட்டை இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது இதுதான் சிலபஸ்ஸு ஏழாவது படிநிலையில தான் தியானமே வருது நீங்கள் அன்புங்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே கால வைக்கல ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தியானம் அடைஞ்சு சமாதிக்கு போகிறேங்கிறீங்க பெரியவங்க தெரியாமல் ஒன்று இந்த எட்டை கொடுக்கலைங்க இதற்குன்னு ஒரு வரையறை அப்படிங்கிறது அவங்க தெரியாமல் கொடுக்கல அதற்கு ஒரு காரணம் உண்டு இது வழியில் போனேன்னா தான் இலகுவாக நடக்கும் ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு விஷயம் இருக்கு பாருங்க இயமம் நியமம் ஒரு ஃப்ளோவில் மா விட்டுட்டேன் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை வரைக்குமே ஒரு இடத்துல நம்ம உட்கார போகிறதில்ல சரிங்களா ஒரு இடத்துல அமைதியை நம்ம உட்கார்ந்து ஒரு காரணம் பண்ண போகிறதில்ல இந்த தாரணை வரும் தான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம அமைதியை உட்காருவோம் அப்போ முதல் ஐந்து படி ஆறாவதுக்கு ஒரு அளவுக்கு வரைக்குமே நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் அப்படின்னு பண்ணப்படல அது வரைக்கும் மனப்பக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி புலன் உணர்வோடு சேர்ந்து இந்த உலக வாழ்வோடு இயைந்து இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி அன்போடும் அடக்கத்தோடும் ஒரு தன்மையோடும் இருக்கக்கூடியதற்குண்டான வழிமுறைகள் தான் முதல் ஐந்து ஆறாவது வரைக்குமே அந்த ஆறாவதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தாரணை வரும் பொழுது அவ்வப்போது நம்ம அப்படியே உட்காருவோம் உட்காந்து அப்படியே பெசாமல் அமைதியாக மனதை ஒரு நிலைப்படுத்துவோம் இவ்வளோ நாள் உட்காராமல் பழகணும் இல்லை அதை உட்காந்து இந்த உடலும் அசையாமல் இப்போ அமைதியை உட்கார்றது பழகுவோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடும் பொழுது தானாக அது தியானமாக மாறும் தியானத்தில் முழுவதுமாக ஒரு கைதேர்ந்த ஒரு நிலை வரும்பொழுது சமாதி தானாக கைகூடும் இது எதுக்குமே முயற்சிங்கிறதே இல்லை அதாவது முன் முன்னாடி செஞ்ச அந்த ஒரு ஸ்டேஜ் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்து 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 தானாக வேலை செஞ்சுட்ருக்கோம் ஈயம்தான் என்ன முத பள்ளிக்கூடம் என்ட்ரானுனே சொல்கிற அவ்வளோதான் அன்பு கடமை என்னவோ அதை மட்டும் செய் ஆத்மார்த்தமாக செய் அன்போடு செய் தான் இயமம் சரிங்களா இவ்வளோ தான் இயமம் வேறு ஒன்றும் இல்லை கொல்லாமை ஒரு உயிரை கொள்ளாத துன்புறுத்தாத பசித்தோருக்கு உணவழி இன்சொல் சொல் சரிங்களா மனதை அமைதியான ஒரு மனோ நிலையில் வைத்துக்கொள் கடமை தவறாதே கல்லுண்ணாதே பிறர் மனை நோக்காதே இவ்வளோதானே சராசரியான வாழ்வு தான் முதல்ல அதில் வந்து நீ சரியாக இருந்துட்டே அப்படின்னு சொன்னால் ஈயமும் நியமம் அடுத்து வரும் இப்படி ஒவ்வொன்றா வரும்னு பாருங்களேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இதை நான் தெளிவாக இன்னொரு வீடியோ போடுறேன் நிறைய தடவை பேசிட்டேன் பட் இருந்தாலும் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லேயே நீங்கள் குளறுபடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மொதல் படியே குளறுபடினால் முதல் கோணல் முற்றும் கோணல் நீங்கள் எதுக்கு போய் தியானம் சமாதிக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு இந்த ஒரு ஒரு மெத்தடில் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா எல்லாம் கைக்குள்ளாகும் ஒன்றும் ஆகாது ஆயிற்காலம் விரயமாகி ஒரு பயனும் இல்லாமல் இந்த ஆயிலை கழித்ததற்கே அது சமம் வாழ்க்கையும் சரியாக வாழல ஆன்மீகத்திலையும் சரியான ஒரு புரிதலும் இல்லை இப்படியே ஓடிடும் காசு வாங்குகிற நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்காமல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது நேராக உங்களை அங்கே கொண்டு போயிடுறாங்க ஏன்னா புத்தி சொன்னாலாம் நீங்கள் இங்கே கேட்குறக்கு மனோ நிலையில் இல்லை அதனால அவங்க என்ன நேரம் அந்த ஸ்டேஜுக்கு போனால் அதுலேருந்து தானாக வரட்டும்பா அப்படின்னு அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி வர முடியாது அப்படி நடக்காது ஒருத்தர் அந்த தியானம் சொல்லித்தரான்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்கள் அவன் இது எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருப்பான் ஆனால் அவனுக்கு நல்லா தெரியாது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு அவன் சிக்கி சீரழிஞ்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான் ஆனால் அவங்களுக்கு ஒரு இப்போ வேறு என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பூவாக்கு வேணும் இல்லையா அதனால் உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக அங்கே போயிடுறாங்க இது வேலை செய்யாது இது வந்து நீங்கள் என்னை என்ன நினச்சிக்கிட்டீங்கனாலும் சரி இது உண்மை இது வேலை செய்யாது அப்படி சரிங்களா ஸோ அதனால் பொறுமையாக என்ன ஏது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அமைதியான ஒரு மனோநிலையில் இருந்து உங்களுடைய அந்த அடுத்தடுத்து ஒரு ஒரு படியாக நீங்கள் போங்க இதுதான் உண்மை இது தான் சத்தியம் இதற்கு மாறாக எந்த ஒரு வழிபாதையும் வேலை செய்யாது அதில் வந்து தீர்க்கமாக இருங்க ரைட் ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இன்னைக்கு உண்டான பதிவு